கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. இன்றைய தினத்திற்கான உங்கள் தியானத்திற்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் இலச்சை வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. நம்ம நீதிமொழிகள்ல நிறைய வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு மென்மேலும் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கலாம் அப்படிங்கிறது. 30 நீதிமொழிகள்ல 30 அதிகாரங்கள் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணா கூட, முழுவதுமாக ஒரு அதிகாரம் முழுவதுமாக ஒரு நாளைக்கு தியானம் பண்ணாலும் ஒரு மாதத்துக்கு 30 நீதிமொழிகளில் உள்ள அதிகாரம் முழுவதையும் நன்றாக தியானம் பண்ணி விடலாம். நாம் வேதத்தை தியானம் பண்ணும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, அன்று எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஞானத்தை தேவன் தருகிறார். தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கிறது. இதை அனுபவபூர்வமாக அநேகர் உணர்ந்துள்ளார்கள். நீங்களும் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள், அல்லது இப்பொழுது இந்த வீடியோ பதிவை பார்த்த பின்பு நீங்களும் வேத வாக்கியங்களை தியானிக்கும் போது தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தை ஆளும்படியாக ஒரு நல்ல ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நான் மேற்கொண்டு நீதிமொழிகளில் உள்ள ஒரு வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:12 அதுல வந்து, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டுள்ளது. தகப்பன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல அவர் வந்து அவர் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார். அதனால்தான் தேவனுடைய சிச்சையை அற்பமா இன்னாதிருங்கள் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம சிச்சை செய்யும் போது சோர்ந்து போய்விடக்கூடாது. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்களே, அப்படிலாம் கிடையாது. உங்களை தேவன் உங்களை விரும்புகிறார், உங்களை நேசிக்கிறார். உங்களிடத்தில் உள்ள குறைகள் உங்களை விட்டு அகன்று போனால்தான் நீங்க தேவனிடத்துல முழுவதுமாக ஒப்புரவாக முடியும் என்பதை அவர் அறிந்து உங்களை சிச்சித்து உங்களை உருவாக்கி நல்வழிப்படுத்துகிறார். அதனால தேவன் வந்து சிச்சை செய்கிறார்னு அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா அது நிச்சயமாக தேவனுடைய கிருபையினாலே தீர்ந்து போகும்னு அவரை நம்பிக்கையோட காத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கூடிய சீக்கிரம் மாறிவிடும். நீதிமொழிகள் 28:13 வாசித்து பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நிறைய பேர் ரகசிய பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்ம செய்யறது நமக்கு மட்டும்தானும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சு நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அதாவது வேதம் சொல்லுகிறது, அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத ரகசியம் எதுவுமே இல்லைன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அறியப்படாத மறைபொருளும் இல்லை, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை என்பது அந்த வசனம். அதனால நம்ம என்னதான் வந்து 4 சுவருக்குள்ள ரகசியமா செய்தாலும் அது வெளியரங்கமாக ஒரு நாள் வெளியரங்கமாகிவிடும். அதனால பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் சொல்லப்பட்டிருக்கு. அதை அறிக்கை செய்து என்ன செய்யணும், விட்டு விடணும். பொதுவா தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் பெருந்தன்மை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் இருந்தவராக இருக்கிறார். அதே சமயம் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அநேக இடங்களில் அவர் பாவங்களை மன்னித்து விட்டு இனிமேல் பெரிதானதொன்றும் உனக்கு நேரிடாமல், இனிமேல் பெரிய அதாவது இனிமேல் பெரிய ஏதாவது உனக்கு கஷ்டம் ஒன்றும் நேரிடாதபடிக்கு இனிமேல் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீயை கையங்களமா பிடிக்கிறாங்க விபச்சார பாவத்தில். அவளை கல்லெறியும்படி இயேசுவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நம்ம வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது,
ஒரு விபச்சாரியை கையும் களவுமாக பிடித்தால் அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், அவன் கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நாங்க இவ்வளவு கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவர் ஒண்ணுமே பதில் சொல்ல குனிந்து தலையிலே எழுதி கொண்டிருந்தார் விரலால், தன் விரலாலே. இவங்க மாறி மாறி அவரை ரொம்ப அழட்டும் போது என்ன நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, அவர் குனிந்த தலையை நிமிராமல், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை இந்த ஸ்ரீயின் மீது எரியுங்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த வார்த்தையை சொன்னவனே அவனவன் நெஞ்சிலே குத்துண்டவனாக, எல்லாருக்கும் தன்னுடைய பாவம் அவனுடைய நெஞ்சத்தில் வருது, ஒவ்வொருத்தனா கல்ல கீழே போட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிந்து பார்க்கிறாரு, யாரும் இல்ல, அந்த ஸ்திரீ மட்டும் தான் தலையை குனிஞ்சு அழுதுட்டு இருக்கிறான். என்னமா உன்னை யாருமே நியாயந்திருக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் நானும் உன்னை நியாயந்திருக்கவில்லை, நானும் உன்னை நியாயந்திருக்க மாட்டேன், உன்னை நான் மன்னிக்கிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இப்போ இனிமேல் பாவம் செய்யாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அதனால தேவன் இரக்கம் உள்ளவர், நம்ம பாவத்திலேயே இருக்கிற வரைக்கும் தேவனோட ஒப்புரவாக முடியாது. எல்லாரும் இந்த உலகத்துல பாவிகள் தான், ஆனால் தேவனிடத்துல அறிக்கை செய்து விட்டு அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டோம்னால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு இடத்துல ஒரு சந்தோஷமான ஒரு வசனம், இது கொஞ்சம் வித்தியாசமான வசனம், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வசனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோவான் 14:24 வசனம் வாசித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அந்த இடத்துல ஒரு வாக்கு பண்றாரு, கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லல, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய வாக்கு தத்தம். அதனால இவ்வளவு பெரிய தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், வாக்கு மாறாத தேவன், உண்மை உள்ள தேவன். கேட்டு பெற்றுக்கொள்வோம் நம்ம எல்லாருமே. நாம் அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் வேதத்தில் இருக்கிறது, நாம் எல்லாரும் அதை விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது என்னவென்றால், யோகான் 3:16 வசனத்தில் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அவருடைய குமாரனே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு கிருபாதாரபடியாக வந்தாரு. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து 33 வருடங்களுக்கு மேலாக ஜீவித்தார், 3.5 வருடங்களுக்கு மேலாக ஊழியம் செய்தார். கடைசியில வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலே அவரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களின் பிரகாரம் அவர் சிறுவையிலே தன்னை பரிகார பலியாக நம் எல்லாருக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தில் இருந்த ஜீவன் இரத்தத்தை எல்லாம் முழுவதுமாக சிந்தி கடைசி துளி நீர் வரைக்கும் சிந்தி தன் ஜீவனையும் கொடுத்து மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுதும் நமக்காக எல்லாமல்ல சர்வபல்ல தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த என்னுடைய இந்த முயற்சியின் மூலமாக இயேசு நாமம் மாத்திரம் மயப்படுவதாக சிலுவைக்கே வெற்றி, துதி, கணம், மகிமை இயேசு கிறிஸ்து.